not anything. So I had only my basics yet. I was here in 2014 July. I lost all hope at 2013. All I knew was in July 2014, I requested a letter one day, and I got the reach out after 9 months. 9 months for the university clerk to just say whether yes or no. You can understand what is the delay and by which person it is. என்ன நடக்குதுன்னு தெரியணும். அந்த 9 months டிலே அவருக்கு தெரியாதுங்களாமா? இந்த 1 month எப்படி சப்மிட் பண்ணலாம்னு எப்படி கேட்க தெரியாது. சார், அவங்க வந்து கண்டிப்பா எனக்கு ஜஸ்டிஸ் தரக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து நான் என்னோட நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போறேன் சார். ஒரே நிமிஷம் சார், என்னோட நெக்ஸ்ட் ஸ்டெப் நான் வந்து நெக்ஸ்ட் டிஎஸ்பி பேரூர் ஆஃபீஸ் போறேங்க. அங்க வந்து கண்டிப்பா எனக்கு ஜஸ்டிஸ் கிடைக்கும். இது கிடைச்சு நான் உங்ககிட்ட வந்து கண்டிப்பா எல்லாம் பேசுறேன். சொன்னதான் சார் கரெக்டா உங்ககிட்ட எல்லாரும் சொல்லியிருக்கா, காப்பீஸும் தந்திருக்கேன். இனி ரீச் ஆல சார், ரெஜிஸ்டர் தான் அனுப்பிச்சிருக்கேன். கிடைச்ச உடனே கண்டிப்பா உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுவேன். ஒரு சைன் போட்டு ஃபார்வர்ட் பண்றதுக்கு என்ன வந்து ரொம்ப பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்காரு. ரெண்டு டிமாண்ட்ஸ் கேட்டிருக்காரு, என் ரைட்டிங் நான் கொடுத்துருக்கேன். அது வந்து நான்